Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSC, NCRT, Class 4 Hindi, RIM Gym, Lesson 8 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijees.co.in If you have any queries, please mail me at vijeeswebacademy at gmail.com Or you can whatsapp to this number. Now, let's move on with the lesson. Count, Kaun apni Who is that? Ata in the lesson udaiya pair. Okay, the name of the lesson is Kaun. So, we are going to find out who is this person. We have lot of questions here as a poem format. Let us start reading. Kisne batan hamare kutare, kisne siyahi ko bikharaya, Kaun Kaya kar khar, khar? gharbar me anaj bikharaya.

கிஸ்னே சியாஹி சியாஹி அப்படின்னா இங்க் ஓகே இங்க் பாட்டல்ல இங்க் இருக்கும் இல்லையா சோ அதுதான் வந்து சியாஹி சோ யாரு வந்து இந்த இங்க்கை வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கா பிகர் ராயா அப்படின்னா இங்கை ஊத்தி வச்சிருக்காங்களே யாரு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கா கவுன் சட்கர் கயா சட்கர் அப்படின்னா சாப்பிட்டு போனது ஓகே யாரு வந்து இப்படி சாப்பிட்டு போயிருக்கா துபக் கர் கர்பர்மே அனாஜ் பிக்கராயா அனாஜ் அப்படினா தானியங்கள் கிரேன்ஸ் ஓகேவா சோ கர் அப்படினா வீடு இல்லையா சோ பர் அப்படினா வீடு முழுக்க யார் தானியத்த கிரேன்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்படி சிந்தி சிந்தி சாப்பிட்டு போய் ஓகே சோ ஷால் வி ரீட் திஸ் அகைன் கிஸ்னே பட்டன் ஹமாரே குதரே किसने स्याही को बिखराया कौन छटकर गया दुबक कर घर भर में अनाज बिखराया ओके okay, नेक्स्ट पैराग्राफ पढ़ी कला दो खाली रखा रख गया कौन ले गया उठा मिठाई दो टुकड़े तस्वीर हो गई किसने रसी खाट बहाई வந்து நம்ம தமிழ்ல தொன்னு சொல்லுவோம் அதாவது அந்த இலையில செஞ்ச பிளேட் மாதிரி உங்க புக்ல அந்த பிக்சர் இருக்கும் பாருங்க வந்து காலி காலியா யாரு வச்சிருக்கா சோ அதுல மிட்டாயி மிட்டாயி அப்படின்னா ஸ்வீட்ஸ் கவுன் லேகையா உட்டா சோ யாரு வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த தொன்னையில இருந்து எடுத்துட்டு போனது ரெண்டு அப்படின்னா பீசஸ் ரெண்டு துண்டா யாரு வந்து இந்த பிக்சரை பிச்சு வச்சிருக்கிறது தஸ்வீர் ஹோகி தஸ்வீர் மீன்ஸ் பிக்சர் சோ அந்த பிக்சர் வந்து ரெண்டா யாரு பிச்சு வச்சிருக்கா அதுக்கப்புறம் கிஸ்னே ரசி ரசி மீன்ஸ் ரோப்ப கயிறு சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் ரசி சோ இந்த ரோப்ப வந்து யார் இப்படி கடிச்சு வச்சிருக்கிறது காட்டு பஹாய் அப்படின்னா கட் பண்ணி யாரு வச்சிருக்கிறது ओके okay? सो so, खाली रखा रख गया कौन ले गया उठा मिठाई दो टुकड़े तस्वीर हो गई किसने रस्सी काट बहाई ओके okay? कभी कुतर जाता है चप्पल कभी कुतर जूता है जाता कभी कलिता पर बन आती अनजाने पैसा गिर जाता कभी समाइम्स एना आगत अभी कुतर जाता है बाइटिंग माय चप्पल्स சோ சப்பல் அப்படின்னா நம்ம ஆள்ல போடுவோம் இல்லையா சப்பல யாரோ கடிச்சு வச்சிடுறாங்க கபி குத்தர் சோ சம்டைம்ஸ் மை ஷூஸ் ஜூதா அப்படின்னா ஷூஸ் கூட கடிச்சு வச்சிடுறாங்க ஜூதா ஹோ ஜாதா குத்தர் அப்படின்னா கடிச்சு வச்சிடறது பைட் பண்ணி வச்சிடறது கபி கலிதா கலிதா அப்படின்னா வந்து நம்மளோட பேக் தைலின்னு சொல்லுவோம் இல்லையா பேகுக்கு தான் கலிதான்னு சொல்றோம் சோ கபி கலிதா பர் பன் ஆத்தி சோ அந்த பேகையும் சம்டைம்ஸ் வந்து யாரோ கடிச்சு வச்சிடுறாங்க அவர் அஞ்சானே அஞ்சானே அப்படின்னா சோ அதுல பேக்ல ஓட்டு விழுந்துருது இல்லையா சோ அதனால என்ன ஆகுது அதுல இருந்து பைசா காசு எல்லாம் வந்து கிர் ஜாத்தா கீழே வந்து விழுந்துருது ஓகே சோ அஞ்சானேனா வித்தவுட் நோயிங்லி அதுல இருக்க பைசா அந்த தைலி அந்த ஸ்மால் ஸ்மால் பேக்ல இருக்கிற காசெல்லாம் வந்து கீழே விழுந்துருது சோ யார் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க கபி குதர் ஜாதா ஹே சப்பல் கபி குதர் ஜூதா ஹே ஜாதா கபி கலீதா பர்பன் ஆதி அஞ்சானே பைசா கிர் ஜாதா ஓகே இப்ப அடுத்த பேராகிராஃப் கிஸ்னே ஜிலத் காட் டாலி ஹே

போத்தி கே பண்ணே சோ பண்ணே அப்படினா பேजेस பேजेस ஆஃப் தி புக்க தான் நம்ம வந்து பண்ணேன்னு சொல்லுவோம் போத்தி போத்தி அப்படினாலு புக்க தான் சோ பிகர் கை அப்படினா இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேजेस எல்லாம் கடிச்சு கட் பண்ணி புக்ல இருந்து யார் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க ரோஸ் தாங் தா தோ தோ கர்மே கவுன் உட்டா லே ஜாதா சன்னி சோ இங்க வந்து சென்னை சென்னை அப்படின்னா வந்து நம்ம வந்து மெல்லிசா ஒரு துணி இருக்கும் காடா கிளோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விச் இஸ் யூஸ்ட் டு இப்ப அந்த இட்லி ஊத்துறதுக்கு அந்த மாதிரி மெல்லிசா சீவ் அப்படின்னு சொல்றோம்ல ஜல்லட மாதிரி இருக்கக்கூடிய துணி சோ அத வந்துட்டு நான் வந்து டெய்லி ரோஸ் அப்படின்னா டெய்லி வந்து தோ தோக்கர் நல்லா துவைச்சு காய போட்டிருக்க அந்த துணிய கவுன் உட்டா லே ஜாதா யாரு வந்து உட்டா அப்படின்னா वंद यार okay? so, किसने जिलत खाट डाली है, पोती के पन्ने रोज टांगता दो दोकर में कौन उठा ले जाता ओके सो okay? so, कुथर कुथर कर कागज सारे रद

கபாடி ஜோ, கர்பர் ஜாதா. அதாவது கபாடி கபாடி அப்படின்னா அந்த வேஸ்ட் பேப்பர் மார்ட்ல இருந்து வருவாங்க அந்த கபாடி த ஒன்ஸ் ஆல் த வேஸ்ட் கூடா அப்படின்னா வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல பழைய டப்பா பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நம்மளோட பழைய நோட் புக்ஸ் சோ அதெல்லாம் சோ யாரு வந்து கவுன் கபாடி ஹே ஜோ கூடா துனியா பர்கா கர்பர் ஜாதா துனியா பர் துனியா அப்படின்னா வேர்ல்டு இல்லையா சோ இந்த வேர்ல்ட் பர் பர் அப்படின்னா புல் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி குப்பையை என்னோட வீட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கிறது கர் பர் ஜாத்தா என்னோட வீட ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது ஒருவேளை அந்த கபாடியா இருக்குமோ ஓகே சோ குதர் குதர் கர் காகஸ் சாரே ரத்தி சே கர் கோ பர் ஜாத்தா கவுன் கபாடி ஹே ஜோ கூடா दुनिया भर का कर बन जा था। ओके कौन रात पर गड़बड़ करता हमें नहीं देता है सोने खुर खुर करता इधर उधर है ढूंढा करता चिप चिप कोने

வந்து சத்தம் சத்தம் இருக்கு இதர் உதர் ஹே சோ 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 ஹியர் அண்ட் தேர் த சவுண்ட் இஸ் கேக்குது 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 எங்க பார்த்தாலும் அப்படின்னே அப்படின்னா சர்ச் நாங்க தேடி பார்த்தோம் அப்படின்னா தேடுறதுக்கு போனாலே என்ன ஆகுது கோனே கோனே அப்படின்னா கார்னர் சோ வீட்டோட கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து கோனேன்னு சொல்லுவோம் சோ எங்கேயாவது கார்னர்ல எங்கேயாவது மூல முடுக்கல போய் அது வந்து ஒளிஞ்சுக்குது சிப்பு சிப் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஹைடிங் ஓகே சம்வேர் இந்த கார்னர் ஆஃப் த ஹவுஸ் ஓகே சோ கவுன் ராத்பர் கடுபடு கர்த்தா ஹமே நஹி தேதா ஹே சோனே खुर खुर करता इधर उधर है ढूंढा करता चिप चिप कोने நெக்ஸ்ட் ரோஸ் ராத் பர் குர் குர் இதர் உதர் ஹே தாதா பச்சோ உஸ்கா ரோஜரா பதாவோ கவுன் கர் ஜாதா ரோஸ் எவ்ரி டே ஜாக்கு ஜாக்கீல யூ டாட் இல்லையா இது வந்து நுக்தான் சொல்லுவோம் அப்ப இது ரோஸ் படிக்கணும் ஓகே ரோஸ் டெய்லி ரோஸ் மீன்ஸ் எவ்ரி டே ராத் பர் நைட்டு வந்துட்டு ஓகே ஜகுதா ரகுதா ஜகுதா அப்படின்னா அவேக்கன் வித்தவுட் ஸ்லீப்பிங் தூங்காமலே யார் இது இருக்கிறது சோ தூங்காம இருக்கிறான் அதுக்கப்புறம் குர்கூர்னு சத்தம் போட்டுட்டே இருக்கான் சோ அங்கேயும் வந்து எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு குர்கூர்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் சோ இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு பச்சோம் சில்ட்ரன் உஸ்கா நாம் பத்தாவோ இதோட பேரு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இப்ப யார பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் கவுன் ஷரத் யகு கர் ஜாத்தா சு கவுன் அப்படின்னா யாரு

ओके लेट इस रीड द लास्ट रोज रात भर जगता रहता खुर खुर इधर उधर है था बच्चों उसका नाम बताओ कौन शरारत यह कर जाता, ओके

ஓகே ஷராரத்தி அப்படின்னா வெரி நாட்டி ரொம்ப சேட்டை பண்ணுற இந்த பிராணி வந்து கர்மே வீட்டில் எங்கெங்கெல்லாம் போகுது கஹாங்கஹாங்கய்யா வேறு அண்ட் ஆல் டீட் இட் கோ யஹ் ஷராரத்தி ஜீவ் கர்கி அல்மாரி மே ஸ்டோர் மே ரசோயி கர்மே चप्पल जूता रखने के स्थान पर कोने-कोने में गया. நம்ம போயம் படிச்சுட்டு போயம்ல எதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இந்த சேட்டை பிடிச்ச இந்த பிராணி நாட்டி லிவிங் பீயிங் வந்து கர்கி வீட்டில் இருக்கக்கூடிய அல்மாரி மே சோ அல்மாரிக்கு போகுது ஸ்டோர் ஸ்டோர் ரூம் வச்சிருப்போம் இல்லையா அங்க போய் தானியங்கள் எல்லாம் எடுக்குது அதுக்கப்புறம் ரசோயி கர் ரசோயி கர் அப்படின்னா கிச்சன் சோ கிச்சனுக்குள்ள போகுது சப்பல் ஜூதா ரக்னே கே ஸ்தான் ஸ்தான் அப்படினா பிளேஸ் ரக்னே கே ஸ்தான் வேர் யூ கீப் தி சப்பல்ஸ் அண்ட் தி ஷூஸ் சோ அந்த தி ஷூ ஸ்டாண்ட் இருக்குலையா அங்கேயும் போகுது ஸ்தான்பர் பர் அர்த்தாத் அதாவது கர்கே கோனே கோனே அதாவது வீட்டோட எல்லா மூல முடுக்கலியும் வந்து அது போகுது Okay. So you can list out all the places where it is going in the house. Ada and the cake Okay. Please understand the question clearly and then you can write the answer. Okay. Now, next question. இட்டில் இருந்து இங்கு கொட்டி இருந்துச்சு பேப்பர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சீஃப்ளோத் வந்து காண போச்சு நிறைய பட்டன்ஸ் வந்து கடிச்சு வச்சிருந்துச்சு நிறைய திங்ஸ் வந்து இட் ஹாஸ் பீன் கான் ஸ்பாயில்

தாஸ் கித்தாபோ கிதாபோ அப்படின்னா கிரெய்ன்ஸ் அனாஜ் கப்படம்னா க்ளோத் ஜூத்தே சப்பலை ஷூஸ் வெல் அஸ் கிதாப் கிதாப் அப்படின்னா புக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்பாயில் ஆயி இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் கவிதா நுக்சான் கினாயே கையே சோ கவிதான்ல வந்து நிறைய திங்ஸ் வந்து ஸ்பாயில் ஆரஞ்சுன்னு தே ஹாவ் லிஸ்ட் அவுட் இல்லையா கினாயே அப்படின்னா யூ கேன் கவுண்ட் ஒன் டூ த்ரீன்னு நம்பர் போட்டு எழுதலாம் இல்லையா துங்காரே ஹிசாப் சே சோ அக்கார்டிங் டு யுவர் கேல்குலேஷன் ஹிசாப் அப்படின்னா கேல்குலேட் பண்ணும்போது போது இன்மை சே கவுன்சா நுக்சான் சப்சே படாக அதாவது அக்கார்டிங் டு யூ நிறைய திங்ஸ் பாயில் ஆயிருந்துச்சு இல்லையா எது வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆன கண்டிஷன்ல இருந்த திங் அப்புறம் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னு நீங்க எழுதணும் நுக்சான் சபசேட் சோ ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ் கித்தாப் அப்படின்னா புக்ஸ் வந்து பேஜஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு இல்லையா சோ அதுதான் கிதாபோ கா நுக்ஸான்

ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டோரிஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அதுல இருக்கும் உட்டா கே இப்ப ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு பேர் வேணா அந்த புக் படிக்கலாம்

Okay?

சத்தம் போடும் எலியோட சத்தம் கேட்டிருக்கீங்க இல்லையா குரு குருன்னு இருக்கும் அதான் குரு குரு கற்கே அப்புறம் அது ஒரு இடத்துல இருக்காது இதர் உதர் So சோ ஹியர் there இட் வில் பி ரன்னிங் சோ எலி வந்து ஓடி போயிடும் இல்லையா இங்கேயும் அங்கேயும் ஓடி போயிடும் மே சிப்புதா தாஹே கோனே அப்படின்னா கார்னர் வீட்டோட மூளை முடுக்கல ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் இல்லையா சிப் தா அப்படின்னா இட் வில் பி ஹைடிங் சோ இந்த மாதிரி ஆத்தர் வந்து எழுதுறதுனால வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தட் தட் ஜந்து இஸ் சூஹே clear, ஓகே okay.

இது நாட் இ லிவிங் திங் வாட் இட் இ டூ பகுத்து சாரி சீஸோங்கோ ரொம்ப நிறைய பொருட்களை வந்து கடிச்சு வச்சிருச்சு இல்லையா குத்தரா மீன்ஸ் இட் ஹாஸ் விட்டன் லாட் ஆஃப் திங்ஸ் விக்கராயா விக்கராயா அப்படின்னா வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சிருச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருச்சு ஆ ஒரு காட்டா காட்டா அப்படினா, கட் பண்ணி வச்சிருச்சு இல்லையா ரோப் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருச்சு அப் தும் பதாவோ நவ் யூ ஹேவ் டு டெல் கின் கின் சீசோங்கோ எந்தெந்த பொருளை வந்து குத்தரா ஜாசக்தா ஹே இதெல்லாம் நம்ம வந்து கடிச்சு வைக்க முடியும் பைட் பண்ணக்கூடிய பொருட்கள் நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு இல்லையா பிகராயா ஜாசக்தா ஹே அப்படின்னா இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா பரப்பி வச்சிருச்சு காட்டா ஹே காட்டா அப்படின்னா கட் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்து குத்தரா அப்படின்னா பைட் பண்றது வந்து கப்படா குளோத்த பைட் பண்ணி கடிச்சு வச்சிரும் இல்லையா எலி அதே மாதிரி பேப்பர்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பேப்பரையும் கடிச்சு வச்சிடும் காகஸ் மீன்ஸ் பேப்பர் இட் வில் பைட் ஆல் த பேப்பர்ஸ் அண்ட் இட் ஆல்சோ லைக்ஸ் டு பைட் தி ஷூஸ் அண்ட் த சப்பல் ஜூத்தே அப்படின்னா ஷூஸ் ஜூத்தே சப்பல் இது எல்லாத்தையுமே வந்து அது என்ன பண்ணும் கடிச்சு வச்சிரும் இப்போ பிகார அப்படின்னா ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் எதை எதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் கிரெயின்ஸ் இல்லையா அனாஜ் அனாஜ் அப்படின்னா தானியங்கள் ரைஸ் கிரெய்ன்ஸ் வீட் கிரெய்ன்ஸ் இந்த மாதிரி வீட்டுல அம்மா வச்சிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே கிரெயின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி பால் தூதுனா மில்க் சோ மில்க் இருந்தா அதை வந்து ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா ஊத்தும் இல்லையா அந்த பாத்திரத்தை தட்டி விட்டுட்டு போயிடும் அதே மாதிரி சுகர் சுகர் டப்பா சீனி சீனி அப்படின்னா சுகர் வந்து ஃபுல்லா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும் அண்ட் இந்த போயம்ல நம்ம இன்னொரு திங் கூட பார்த்தோம் கேன் யூ ரிமெம்பர் சியாஹி சியாஹி அப்படின்னா இங்க் சோ இங்க வந்து எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருச்சு அந்த பாட்டில கீழ தள்ளி தள்ளிவிட்டு இல்லையா யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் தெட் நெக்ஸ்ட் காட்டா ஜா சக்தா ஹ காட்டா அப்படின்னா கட் பண்ண முடியும் எதெல்லாம் கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கப்படா கப்படா அப்படின்னா க்ளோத் துணியை கட் பண்ணலாமா ஆமா அடுத்தது ரசி ரசி அப்படின்னா ரோப் இல்லையா சோ ரோப் வந்து டெய்லி கடிச்சு வச்சிருந்துச்சி கட் பண்ணி வச்சிருந்துச்சி இல்லையா அதான் காட்டா அண்ட் கட் பண்ண முடியும் கா தார் தார் அப்படின்னா அப்படின்னா ஒயர் ஓகேவா பிஜிலி கரண்ட் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட சம்டைம்ஸ் கரண்ட்யர்ல அத கடிச்சு காட்டா கட் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள் கிளியர் ஓகே கபாடு கா கா ஹிசாப் ஹிசாப் கபாடு கபாடு அப்படின்னா கபாடி அப்படின்னா என்னது ஓல்டு பேப்பர் மார்ட் அதுல வந்து வேலை பாக்குறவனதான் கபாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சோ ஹிசாப் அப்படின்னா கேல்குலேஷன் அதாவது வாட் அண்ட் ஆல் திங்ஸ் த ஓல்டு பேப்பர் மார்ட் வில் ஹாவ் சோ அண்டர் தட் செக்ஷன் கபாடி கியா கியா சாமான் கரீது தேக அதான் அந்த ஓல்டு பேப்பர் மேன் வருவான் இல்லையா வீட்டுக்கு வந்து அம்மா பாத்திருப்பீங்க நீங்க அம்மா எல்லாம் வந்து பழைய பேப்பர்காரங்கிட்ட என்னென்ன பொருட்கள் சாமான் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க அதுக்கு பதிலா ஏதாவது வாங்கிப்பாங்க இல்லையா சோ கரிது தேக சோ கபாடி புரானே அக்பார் அதாவது கபாடி அந்த நியூஸ் பேப்பர் மேன் வந்து ஓல்டு பேப்பர் மேன் வந்து புரானே அக்பார் அப்படின்னா ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம வீட்டுல டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம கேதர் பண்ணி வச்சோம்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஒன்னா சேர்ந்த அம்மா கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் மேன இல்லையா அதுக்கப்புறம் லோஹா வ பிளாஸ்டிக் கீ சீசே லோஹா அப்படின்னா இரும்பு ஓகே சோ பழைய இரும்பு பொருட்கள்னு சொல்லுவோம்ல லோஹா அயன் திங்ஸ் அப்படின்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அவங்கள ரீசைக்கிள் பண்றதுக்காக எடுத்துட்டு போவாங்க சோ பிளாஸ்டிக் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஹி வில் பி டேக்கிங் ஆதி கரீது தேகை அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் பைசா இல்லைன்னா எனி அதர் திங்ஸ் புதுசா ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க ஓகே You can observe this and see when you're, or you can ask your Amma regarding this. Okay?

बाड़ी इन सामानों को फैक्ट्रियों में बेच देता है जहाँ इनको

अबउट दिस अब ओलड न्यूसर्सिया पुराने अखबार और रती रती अब ओलड थिंग्स मैगजी प्लास्टिक किस भाव से है சோ கிஸ் பாவசே பிக்தினா எவ்வளவு காசுக்கு விக்கிறாங்க அப்படிங்கறது யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட் ஓகே யூஸ்வலி பை கிலோ ஒரு கிலோ நியூஸ் பேப்பர் எவ்வளோ சம் டென் ருபீஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னா டென் ரூபீஸ் தமிழ் நியூஸ் பேப்பர் மீன்ஸ் எயிட் ரூபீஸ் அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா வந்து ஒன் கேஜி வந்து ஒரு ஃபைவ் ரூபீஸ் டென் ரூபீஸ் இந்த மாதிரி ரொம்ப சீப் ரேட்ல வந்து அவங்க எல்லாம் வாங்குவாங்க ஓகே சோ ஸ்வயம் கரே மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் அகர் கபாடி தும்ஹாரே கர்கா கபாட் அகர் அப்படின்னா அவ வந்துட்டு தும்ஹாரே கர்கா கபாட் உங்க வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வாங்கல நிதிங் இட் வாட் வில் घर में कबाड़ की मात्रा बढ़ती जाएगी और चारों तरफ गंदगी फैल जाएगी அப்போ நம்ம வீடு ஃபுல்லா என்ன இருக்கும் கர்மி அப்படின்னா வீடு ஃபுல்லா கபாடு கீ மாத்ரா அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் வேஸ்ட் டப்பாஸ் இதெல்லாம் மாத்திர அப்படின்னா அதோட கவுண்ட் நம்பர் ஆஃப் இது டப்பாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் இல்லையா படுத்தி ஜாயை கி அப்படின்னா டே பை டே இட் வில் பி இன்க்ரீஸிங் ஆல் தி வேஸ்ட் விள் நாட் த்ரோ இட் ஆல்சோ வி வில் பி திங்கிங் தட் மேன் வில் கம் அவன் வருவான் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு வீடு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம் அத கேதர் பண்ணி வச்சிடுவோம் அவர் சாரும் தரப் நாலா பக்கமும் வீட்ல பாத்தீங்கனா கந்தகி பைல் ஜாயேகி, கந்தகி அப்படினா அழுக்கு அழுக்குதான் dust waste தான் வந்து spread ஆயி கடக்கும் இல்லையா so then and there we will be clearing Your mommy will be calling that waste paper man and we will be throwing it out okay next goose

புஸ்கி ஃபவுஸ் அப்படின்னா அதோட எலி வந்து ஒண்ணு மட்டும் வராது ஒண்ணு வந்துச்சு நிறைய அதோட கேம்ப் ஆர்மி மாதிரி நிறைய வந்துரும்

ஓகே ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ரேட் கில்லர் வைப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து மெஷின் ஒரு குட்டி மெஷின் இருக்கும் ஸோ அதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு ரேட் கேச்சர் மாதிரி ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நெக்ஸ்ட் வந்து இஸ் ஷரார்த்தி ஜீவ் கே அலாவா கவுன் கவுன் சே ஜீவ்

எப்படியாவது வந்து பால் தயிர் எல்லாம் குடிக்க கிலஹரி டேபிள் மேல வந்து அஹ் நம்ம அந்த கோவாஸ் பழங்கள் நட்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா எப்படியாவது ஒரு குட்டி கேப் கிடைச்சா கூட அந்த ஸ்குவில் எல்லாம் வீட்டுக்குள்ள வரும் அண்ட் அஃப்கோர்ஸ் மச்சர் மஸ்கிட்டோஸ் நம்ம வீட்லயே இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் சீன் டீ அப்படின்னா எறும்பு கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது நம்ம கூட அப்புறம் பார்த்தா அது எறும்பு வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காக்ரோச்சஸ் தேல் காக்ரோச் அதுக்கப்புறம் சிப்கலி சிப்கலி அப்படின்னா லிசர்டு பள்ளி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படியாவது நமக்கு தெரியாம பூந்துட்டு வரக்கூடிய அதர் லிவிங் திங்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பூஜோ பூஜோ அப்படின்னா கெஸ்ஸிங் அர்த்தம் என்னன்னு கெஸ் பண்ணலாமா நீச்சே லிக்கி கவிதா கி பங்கியாம் படோ சோ நீச்சே அப்படின்னா கீழே வந்து நமக்கு லைன்ஸ் ஆஃப் த போயம் வந்து கொடுத்துருக்காங்க அத படிச்சுட்டு ஜின் சப்தோ நீச்சே ரேகா கீச்சி ஹே ஒரு வேர்டுக்கு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க சி யூ கேன் சி ஹியர் திஸ் வேர்ட் இஸ் பீயிங் அண்டர்லைன் ஐ புட்டிங் இன் த பாக்ஸ்

சோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் கலிதா கலிதா தான் அண்டர்லைன் ஆயிருக்கு சோ கலிதா அப்படின்னா தைலி தைலி அப்படின்னா பேக் சின்ன பேக் வச்சிருப்பாங்க அம்மாலாம் எல்லாம் அதுக்குள்ள பைசா அதுக்கப்புறம் வீட்டு சாவி ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த பேக் தான் வந்து அது வந்து கடிச்சு வச்சிருது அஞ்சானே அப்படின்னா அதுல தெரியாமலேயே என்ன ஆகுது காசு வந்து கீழே விழுந்துருது பைசா கிர்ஜாத்தா சோ இதுல கலிதா அப்படின்னா தைலின்னு அர்த்தம் பேக்னு அர்த்தம் ஓகே नेक्स्ट पाती ना रोज टांगता दो दो कर में कौन उठा ले जाता चन्ने அதாவது ரோஸ் அப்படின்னா டெய்லி நான் வந்து நல்லா துவைச்சு போடுறேன் தோ தோக்கர்னா ஐம் வாஷிங் த க்ளோத் வாட் இஸ் தட் க்ளோத் சென்னை அதான் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இல்லையா சென்னை அப்படின்னா நல்ல மெல்லிஸான ஒரு ஜல்லி ஜல்லடை மாதிரி இருக்கக்கூடிய துணியை தான் நம்ம சென்னைன்னு சொல்லுவோம் சீவ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அதை வந்து யாரு டெய்லி தூக்கிட்டு போறது தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் டூ லைன் அப்ப சென்னை தான் இங்க அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டு சென்னை அப்படின்னா சான்னே கேள்வி பெரியே மஹீன் கப்படா சான்னே அப்படின்னா ஜலிக்கிறதுக்கு சீவ் பண்ணுவாங்க யூ கேன் சி யோ மதர் வில் பி யூசிங் சீவ்ஸ் இல்லையா ஜல்லடை வச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் அந்த கிளாத் மஹீன் கப்படா அப்படின்னா அந்த ரொம்ப தின்னான அந்த கிளாத் தான் வந்துட்டு சென்னைன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ் ராத்பர் ஜகதா ரஹதா குர் குர் உதர் ஹே தாத்தா சோ ரோஸ் எவ்ரி டே நைட்டு ராத்து அவேக்கனாவே இருக்கும் தூங்காது எலியெல்லாம் நைட்ல வந்து இல்லையா அதுதான் அதோட டைம் தூங்காதுல சுத்திட்டே இருக்கும் ஏதாவது கிடைக்குமா சாப்பிடறதுக்குன்னு அதுவும் சும்மா சுத்தாது என்ன பண்ணும் குர் அந்த சவுண்ட் பண்ணும் இல்லையா குர் குர்குர்னு சவுண்ட் பண்ணிட்டு இதர் உதர் தாத்தா தாத்தாங்கிறன் ஆயிருக்கு தாத்தா அப்படின்னா என்னன்னா தவுடு ஓடும் இல்லையா எலி வந்து அப்படியே மெதுவா ஊரி எல்லாம் போகாது இல்லையா கேன் யூ சி த ரேட் இட் வில் ஜஸ்ட் ரன் அவே ஃப்ரம் ஹியர் டு தேர் தே டு ஹியர் ஜிறு ஜிறுனு ரன் பண்ணிடும் அதுதான் வந்து தாத்தான்னு சொல்லியிருக்காங்க இங்க ஓகே தாத்தா மீன்ஸ் தவுடு தா தவுடு அப்படின்னா டு ரன் கிளியர் ஓகே ஃபைன் So, with this, we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises part. Now, please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vg'swebacademy at gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.